வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் தேவி சரவண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆஸ்மா பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம். பொதுவாக ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கும் போதே வந்துட்டு அது ஒரு க்ரானிக்கான டிசீஸ். ஒன்ஸ் ஆஸ்மா வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அதுக்கான மருத்துவ முறைகள் நம்ம எடுத்துட்டு தான் ஆகணும். சீசன் மாறும்போதும் சரி, ஒரு தூசிக்குள்ளே போகும்போதும் சரி, சில பேருக்கு டென்ஷன் ஆகும்போது பதட்டம் ஆகும்போது கூட வந்துட்டு இந்த ஆஸ்மேட்டிக் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மாவுக்கு சித்த வைத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு கியூர் இருக்குது, திரும்ப ரெக்கரண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆஸ்மா வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப எடுத்து ஏதாவது குளிர்ச்சியாக பொருட்கள் எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி குளிர் காற்றுக்குள்ளே போயிடுறாங்க, இல்லை அவங்களோட இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு குறையிறப்போ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. ஒரு சில பேர்த்துக்கெலாம் தூசிக்குள்ளே, புகைக்குள்ளே, டஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் போகும்போது ரிப்பீட்டடாக ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. நார்மலாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு சித்த மருத்துவத்தில் மருத்துவம் எடுத்துக்காதவங்க நவீன மருத்துவத்தில் எடுத்துக்கிறாங்க, இல்லை அந்த டைம் மட்டும் கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஏதாவது இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரி மட்டும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம் சப்ரஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கிளைமேட்டிக் சேஞ்சு இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்னால திரும்ப திரும்ப அவங்களுக்கு அந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சுவாச குழாயில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், அந்த மாறுதல்கள் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும், அது வந்து சரியாயிருக்காது, அதனால தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப வருது. ஆனால் நம்ம சித்த முறைப்படி நம்ம மருத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரெக்டான வைத்தியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து திரும்ப வராது. ஏன்னா ஆஸ்மா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுவாச பை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு சுருங்கி காணப்படும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சுவாச குழாய் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு நேரோ ஆகிருக்கும், டைட்டாக இருக்கும். அது சுவாச குழாயில் நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புனால நம்மளுக்கு வந்து சுவாசம் வந்து நம்மளுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட்டும் வந்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு மேலும் சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி கொடுக்கும். அப்படி சுவாச குழாய் நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு, சுவாச குழாயில் அந்த உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு லைனிங் மாதிரி இருக்கும், அந்த மியூக்கஸ் லைனிங்கும் நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மியூக்கஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், சளி மாதிரி ஒரு கோளை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கோளை வந்து இருக்கக்கூடிய பாதி இடங்களை வந்து அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு அடைச்சிக்கும். அதனால தான் ஆஸ்மா பேஷண்ட் வந்து மூச்சு கஷ்டப்பட்டு விடுறாங்க, ஒரு மாதிரி திணறுறாங்க, மூச்சு விடுறதுக்கு திணறுறாங்க. ஒன்றுமே கிடையாது, ஆஸ்மா அப்படின்னாவே நம்ம நார்மலாக நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை வந்து நம்மளால் சரியாக எடுக்க முடியாது, ரொம்ப திணறி திணறி எடுப்பாங்க, ரொம்ப இழுத்து எடுப்பாங்க, ரொம்ப சிரமப்பட்டு எடுப்பாங்க, இதுதான் நம்ம ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஸ்மா இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக நுரையீரலுக்குள்ளே சளி வந்து இருக்குன்னு தான் அர்த்தம். சளியும் நம்மளுக்கு இந்த நுரையீரலும் நம்மளுக்கு சுருங்கி காணப்படுறதுனால தான் நம்மளுக்கு மூச்சு தடைப்படல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குலாம் ஆஸ்மா பேஷண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இருமல் வந்து வறட்டிருமல் மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த வறட்டிருமல் மாதிரி ஏற்பட்டது அப்படின்னாலும் நுரையீரலுக்குள்ளே சளி வந்து கோர்த்துட்டு ரொம்ப ஹார்டாக, ரொம்ப டென்ஸாக, அடர்த்தியாக கோர்த்துட்டு ரொம்ப இருகல் தன்மையாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து ட்ரை காஃப் வருது. இப்போ இந்த மாதிரி ஆஸ்துமா வந்து நம்மளுக்கு எந்த காரணத்தினால நம்மளுக்கு உருவாகுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நுரையீரல், அந்த சுவாச குழாய் எல்லாமே வந்து வலிமை இழந்திருக்கவங்களுக்கு சாதாரணமாக ஒரு தூசிக்குள்ளே இல்லாட்டி ஒரு புகைக்குள்ளே போனாவே அவங்களுக்கு வந்து வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாட்டி வீட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன பெட் அனிமல்ஸ் வளர்த்துறாங்க, அதோட ஹேர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நுகர்ந்துட்டாலோ, இல்லை அதில் வாழக்கூடிய நுண் கிருமிகள், நுண்ணுயிர் கிருமிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு மூக்கு வழியாக நம்ம சுவாசித்தாலோ அவங்களுக்கு உடனே அவங்களுக்கு வந்து ஆஸ்மா வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக ஐடி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசியில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் வந்து ஏசி காற்றுல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தாலும் அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு வந்து வீசிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா சில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க, இல்லாட்டி சில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிருவாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பனேட்டட் அரேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு, அதை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கூல்ட்ரிங்க்ஸில், அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு உள்ளே நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவுகள் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் வந்து இன்டைஜஷன், செரிமான கோளாறு. உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அது நம்ம எடுத்துக்கிற உணவு வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாமல் நம்மளுடைய குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து மந்த நிலையில் நம்மளுக்கு இருக்கிறப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற உணவும் சரியாக டைஜஷன் ஆகாமல் நம்மளுக்கு மந்த நிலைமை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மந்தம் வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு சேர்ந்தது அப்படின்னா அந்த மந்தம் தான் நம்மளுக்கு கனமாக மாற ஆரம்பிக்கும், அந்த கனம் தான் நம்மளுக்கு டியூபர்க்ளோசிஸ் நம்மளுக்கு சளி பிரச்சனைகளாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த மந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உண்ட உணவு நம்ம வயிற்றில் வந்து செரிமானமாகாமல் அது மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாக நம்மளுக்கு வெளியேறாமலும் அதே மாதிரி நம்மளுக்கு கீழ் நோக்கி நம்மளுக்கு பேதியாக நம்மளுக்கு வெளியேறாமலும் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வயிற்றுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறப்போ நம்மளுக்கு அசிடிட்டி ப்ராப்ளமையும் நம்மளுக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அந்த கெட்ட காற்று நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும், ப்ளோட்டிங் வயிறு எல்லாமே ப்ளோட்டிங் உப்புசம் ஏற்பட ஆரம்பிக்கும். வயிறு உபசம் எல்லாமே ஏற்பட்டது அப்படின்னா வயிறு கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு உபசமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய மேல் வயிறு, நம்மளுக்கு அந்த டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ஸை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்படும். டயஃப்ரம் நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேஷனுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால டயஃப்ரம் நம்மளுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுறதுனால அடுத்து டயாஃப்ரம் வந்து என்ன பண்ணுது நுரையீரலை வந்து புஷ் பண்ணுது. அப்படி நம்மளுக்கு நுரையீரலை வந்து நம்மளுக்கு டைட்டாக நம்மளுக்கு வந்து அது வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம எல்லாமே நம்மளுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிறதுனால நம்மளுக்கு நெஞ்சை சுத்தியான ஒரு இறுக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. இதுதான் நம்ம செஸ்ட் டைட்னஸ் சொல்கிறோம். ஆஸ்மா பேஷண்ட் வந்து கண்டிப்பாக வந்து உணரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த செஸ்ட் டைட்னஸ், நெஞ்சை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை, மார்பை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை. இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு இன்டைஜஷன்னால தான் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ரெக்கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு காஃப் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப வீசிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வந்து நுரையீரல் நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனால தான் நம்மளுக்கு மூச்சு மேல் மூச்சு நம்மளுக்கு ரொம்ப வாங்குது. நம்மளால் ஃப்ரீயாக வந்து நம்மளால் காற்று உள்ளே சுவாசித்து நம்மளால் வெளியே விட முடியல. அதே மாதிரி அல்வியோலை எல்லாமே நம்மளுக்கு வந்து செயலிழந்து போயிருக்கும். நம்மளுக்கு உள்ளே வந்து சுவாச பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு சரியாக நடைபெறாது. ஒவ்வொரு அல்வியோலை ஒவ்வொரு பல நம்ம நுரையீரலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான காற்றறைகள் இருக்கும். அந்த காற்றறைகள்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர் கோர்த்துக்கிடுச்சு சளி கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியாக உள்ளுக்குள்ளே நடைபெறாது. நம்ம எடுத்துக்கிற காற்று வந்து நம்மளுக்கு அது மூலமாக போய் தான் நம்மளுக்கு ரத்த குழாயில் நம்மளுக்கு ஊடுருவி போகுது. ஸோ அந்த இது எல்லாமே நம்மளுக்கு தடை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டு இருந்தது. அதனால தான் நம்மளுக்கு ஆஸ்மா பேஷண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப முகம் வாடி போயிடுறாங்க, உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கருமை நிறமாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான உபாதைகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூச்சு வந்து திணறல் ஏற்படும். மூச்சு வந்து வாங்குறப்போ ஒரு பெரிய சவுண்ட் வரும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் மாடு வந்து இறையிறது எப்படி இருக்கும் பார்த்துக்கு, மாடு மூச்சு விடுறதெல்லாம் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து மூச்சு விடுறப்போ சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ட்ரை காஃப் வரும். எவ்வளோதான் இருமினாலும் இருமி சளியை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் சளி வந்து வெளியே ஏறாது, கோழை வந்து வெளியே வரவே வராது. அது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கட்டிக்கிட்டே இருக்குமே தவிர அது வெளியேறாது. அந்த மாதிரி ஒரு ட்ரபிள் வந்து ஏற்படும். மார்பை இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கப்போ கூடவே வந்து ஒரு சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ரன்னிங் நோஸு, அடிக்கடி வந்து தும்மல் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்மா இருக்கவங்களுக்கு வந்து சரியாக ஆக்சிஜன் இன்டேக் வந்து உள்ளே இல்லை அப்படின்னா உடல் சோர்வு, உடல் அசதி இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி எந்நேரமும் படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒரு மந்த நிலை வந்து ஏற்படும், டைஜஷன் சரியாக இருக்காது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், சளித்தொந்தரவு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும், தலைவலி இந்த மாதிரி ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து எப்படி சரி பண்ணலாம், எந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுத்து சரி பண்ணலாம், இயற்கை முறையில் இது எப்படி சரி பண்ணலாம், எப்படி
இன்ஹேலர்ஸ் இல்லாமல் சரி பண்ணலாம். இது ஒருக்க நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு திரும்ப வரவே வராது. அந்த அளவுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன? விஜயா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? ஓகே, இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? 44. ஓகேம்மா, டாக்டர் நேபில் தாம்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் விஜயா, பாட்டிஸ்பூர். சரி, உடல இங்க பார்த்தாலும் கட்டி வந்து. என்னம்மா? கட்டி கட்டி வந்து. உடம்புல வலி இருக்கா? வலிக்குது. வலி இருக்கு. சரி, அந்த கட்டி வந்து தானாவே பழுத்து அதுவாவே உடையுதா? ஒரு சில பேர்த்துக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமா இருந்ததுன்னா இது வந்து வேணீர் கட்டின்னு சொல்லுவாங்க, சரியா? கோடை காலத்துல தான் இந்த கட்டிகள் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய உருவாகும். பட் பாடியில வந்து ஓவர் ஹீட் இருக்கு, அதே மாதிரி பாடியில டாக்ஸின்ஸ் வந்து நிறைய அக்யூமுலேட் ஆகி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகள் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதுபோல் ஒரு சில பேர்த்துக்கு இன்னொரு கண்டிஷனில் வந்து இந்த மாதிரி கட்டிகள் நிறையா வரும். எந்த கண்டிஷன்லன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிளட் கவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சில பேர்த்துக்கு நார்மலை விட நார்மலாக வந்து நம்மளுக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 12.5, 13, 13.5, மேக்ஸிமம் 14க்குலாம் நம்மளுக்கு இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்குலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 14க்கு மேலே ஒரு சில பேர்த்துக்குலாம் கவுண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு, ஓவரா பிளட் கவுண்ட்ஸ் வந்து இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி கட்டிகள் வந்து வர ஆரம்பிக்கும். பிளட் கவுண்ட்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ளீன் வந்து நல்லா நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சரியாயிடும். சப்போஸ் நம்மளுக்கு இது வந்து ஓவர் ஹீட்னால நம்மளுக்கு வந்திருக்கு, நம்ம பாடி வந்து நம்ம உஷ்ணத்தினால நம்மளுக்கு இந்த கட்டிகள் வருது, அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். வலிச்சு நல்லா கொஞ்சம் பழுத்து சலம்லாம் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நல்லா அது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி நம்மளுக்கு அப்படியே புண்ணு மாதிரி ஆகி நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும். இது நார்மலாக நம்மளுக்கு இருக்கும். பட் இந்த கட்டிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு அடுத்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடம்பை விட்டு வெளியேற்ற மாதிரியான முறையான மருத்துவம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கட்டி வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. இப்போது சைமல்டேனியஸாக நம்மளுக்கு வந்து பிளட்டையும் நம்மளுக்கு ப்யூரிஃபை பண்ணணும், அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் நம்மளுக்கு குறைக்கணும், இந்த மாதிரி கட்டிகள் நம்மளுக்கு வராமலும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல் வந்து செடி பச்சை செடியாக எடுத்திங்க அப்படின்னா இடித்து அதுலேருந்து சார் வந்து வர வைக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு ஒர்க்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா இடித்து நல்லா புளிஞ்சு எடுத்திங்கன்னா சார் வரும். அந்த சார் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு 50 ml இல்லாட்டி ஒரு 100 ml சார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சம் சரிசம அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் நல்லா காய்ச்சுங்க. அது நல்லா 50 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எடுத்து எம்டி ஸ்டொமக்கில் காலையில் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஒரு 30 days மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். அப்படி சப்போஸ் அதிமதுரம் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ண பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அதிமதுரம் அருகம்புல் வேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அருகம்புல் வேர் வந்து நம்மளுக்கு ட்ரை பண்ணதும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அருகம்புல் வேர் கிழங்குன்னு ஒன்று இருக்கும், அதுவும் நம்மளுக்கு ட்ரை பண்ணதும் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம வந்து ஒரு 4-5 tumbler தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் மாதிரி நல்லா காய்ச்சி அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் டெய்லி ஒரு 50 ml to 60 ml நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் பாடி ஹீட்டும் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதே சமயம் பிளட்டும் நல்லா ப்யூரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். சுத்தமான ரத்தம் உடம்பு ஃபுல்லாக நல்லா பரவி ஓட ஆரம்பிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி ஹீட் பாயில்ஸ், இந்த மாதிரி கட்டிகள், கொப்பளங்கள் இதெல்லாம் வராது, கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். சப்போஸ் இது ரெகுலராக வந்துட்டே இருக்குது, எனக்கு இது வந்து தீர்வு தரமாட்டேங்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரி பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கட்டி வந்து நம்மளுக்கு எவ்வளோதான் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி மருந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்னமும் பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கும், வேறு ஏதாவது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அது மருத்துவமனையில் வந்து உங்களை நாடி பார்த்து நாடியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்ஸ், நாடினால் நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் வந்து இருக்குது. மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு பக்க விளைவும் இருக்காது. அதே மாதிரி
இப்போ ஒரு தடவை நீங்க சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வராது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வலிமை பண்ணிடுவோம். உடல் உறுப்புகள் நம்மளுக்கு அதனுடைய செயல்திறனை நம்ம அதிகப்படுத்துறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு வராது. பாடி நம்மளுக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கும், அதே மாதிரி நோய் இல்லாமலும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. உங்க பேருமா? செல்வியா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றேங்க. ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சரி அம்மா, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு 14 வயசு ஆச்சுங்க. சரிம்மா. 8 வயசுல இருந்தே கழுத்து சுத்தி கருப்பா இருக்குதுங்க. ஓகே. ஏஜுக்கு வந்து 8 மாசம் ஆச்சு, ஆனா பீரியடே ஆகலைங்க. சரி, ஓகே. என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்க. ஓகே, தைராய்டு செக் பண்ணி பாத்துக்கிங்களா? இல்லை, செக் பண்ணலீங்களே. அது டெஸ்ட் பண்ணலாம், அது ஒருக்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி திரும்ப உங்களுக்கு பீரியட்ஸ் வரல. ஆமாங்க. ரொம்ப வெயிட்டா இருப்பாங்களா? நான் வெயிட்டா தான் இருக்குதுங்க. வெயிட்டா இருப்பாங்க. சரி, ஓகே. பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இருந்தாலும் இருக்கலாம், சரியா? இப்ப எல்லாம் வந்து பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சர்வசாதாரணமாக நிறைய பேர்த்துக்கு வந்துருச்சு. ஒரு நம்ம வந்து அதில் ஒரு ரேஷியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இப்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு 75% சின்ன குழந்தைங்களுக்கு, அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே இருக்குது. எதனால் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிசிஓடி அதிக அளவில் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து பிராய்லர் சிக்கன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிராய்லர் சிக்கனில் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு செலுத்தி தான் அந்த சிக்கன் டெவலப்மெண்ட்டுக்கு, அதனுடைய வளர்ப்புக்கு, அதோட மசில்ஸ் நல்லா வளர்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி தான் வளர்க்குறாங்க. அதை நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்டைரக்டாக நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அது ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெண்களுடைய சினைப்பையை தான் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பெண்களோட சினைப்பையை அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு கருமுட்டை வளர்ச்சியை வந்து நம்மளுக்கு தடுக்க ஆரம்பிக்கும். கருமுட்டை நம்மளுக்கு நல்லா முழு அளவில் நல்லா மெச்சூர்டாகி வளர்ந்து வந்தால் தான் அது நம்மளுக்கு வந்து நம்ம கர்ப்பப்பையில் வந்து அது பீரியட்ஸாக நம்மளுக்கு ஷெட் ஆகி வரும். நம்மளுக்கு அந்த 28 சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு அதனாலையும், அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படலாம். ஹார்மோன்ஸ் வந்து சரியளவில் செக்ரீட் ஆகாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன்ஸ், ஆண்ட்ரோஜன்ஸ், அதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியான அளவில் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். அப்படி ஜாஸ்தியாக ஒரு சில பேர்த்துக்குலாம் இருந்தது அப்படின்னா, ஃபேஸில் முகத்துலலாம் பார்த்துக்கேன் அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி கையிலலாம் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து இருந்தது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதிரி நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றது நம்மளுக்கு தடையாகும். அதே மாதிரி கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்றீங்க, மேபி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அசோசியேட்டடாக தைராய்டு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸும் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஒருக்கு அதையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். மாதவிடாய் வந்து நம்மளுக்கு சரிவர நம்மளுக்கு வராது. சரிவர மாதவிடாய் நம்மளுக்கு வரலை, மாதம் மாதம் நம்மளுக்கு ரத்தப்போக்கு நம்மளுக்கு சரியாக நார்மலான அளவு ஏற்படலை அப்படின்னா, அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா உடம்பு வெயிட் வந்து நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும். இப்போது நம்மளுக்கு சரியாக மாதவிடாய் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நல்லா உளுந்து வந்து நல்லா சாப்பிடலாம். உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா இடுப்புக்கும் வலிமை தரும், அதே மாதிரி கர்ப்பப்பைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி பீரியட்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஒரு 5 வந்து நல்ல எள்ளுருண்டை வந்து சாப்பிட்லாம். எள்ளும் நம்மளுக்கு நல்லா கர்ப்பப்பைக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு கர்ப்பப்பை நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வந்து ஒர்க் எதுவுமே செய்யாமல் இருப்பீங்க, கொஞ்சம் குனிஞ்சு நெளிஞ்சு வேலை செஞ்சீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த அடி வயிறு நம்மளுக்கு அம்முங்க அம்முங்க நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த தோப்புக்கரணெல்லாம் போடுங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 போடுங்க, அடுத்து ஒரு 2 கழித்து ஒரு 30 போடுங்க, அடுத்து ஒரு 2 கழித்து 40 இல்லாட்டி 50 போடுங்க, அந்த மாதிரி ஒரு 60-70 டைம்ஸ் டெய்லி தோப்புக்கரணை போட்டிங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட் டயட்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் ஒரு 2 வெயிட் பண்ணி பாருங்கள். 2 வெயிட், இது நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு 2 வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலை அப்படின்னா, எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, அங்கே நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸும் உங்களுக்கு சரியாயிடும், நல்லா ரெகுலராக மாதம் மாதம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு பிசிஓடி இருந்தது அப்படின்னா,
நீங்கள் ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். பண்ணி பார்த்துட்டு பிசிஓடி உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திரும்ப ஒரு 3 to 6 months நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு பிசிஓடி இல்லை, ஓவரிஸ் எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு வந்துடும். அந்தளவுக்கு சரியாயிடும், அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அதே மாதிரி சினைப்பை கட்டி, இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம், அதே மாதிரி அதிக ரத்தப்போக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே, கர்ப்பப்பை கட்டிகள், இது எல்லாத்துக்குமே வந்து சிறந்த முறையில் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். அருமையான மூலிகை மருந்துகள் இருக்குது, எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படுத்தாத மூலிகை மருந்துகள் இருக்குது. ஃபைப்ராய்ட் கட்டிகள் எல்லாமே, மற்ற கட்டிகள் எல்லாமே அறுவை சிகிச்சை இல்லாமல் நார்மலாக கரைச்சி வெளியேற்றுற மருந்துகள் எல்லாமே எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து சரியான முறையில் சிகிச்சை கொடுத்து கண்டிப்பாக பூரணமாக சரி பண்ணிடலாம், பயப்படாமல் இருங்க. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து திவ்யா. அப்பாக்காக கேட்கணும், மூட்டு வலி பிரச்சனைக்காக. நிச்சயம் கேட்கலாமா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க திவ்யா நீங்கள்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, உங்கள் அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாக்கு 55 வயசு ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் நேபிள் தாம்மா இருக்காங்க, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? மூட்டு வலி பிரச்சனை இருக்கு. சரி, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 5 இயர்ஸா இருக்கு. 5 இயர்ஸா இருக்கு. சரி, ஓகே. 55 வயசு ஆகுது. ஆமாங்க, 55 வயசு ஆகுது. அவர் மூட்டை எல்லாம் ஒரே வலி இருக்கு, கால் மடக்க முடியல, ரெஸ்ட் ரூம் கூட போக முடியலன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. 5 இயர்ஸா கையெல்லாம் பண்ணிருக்கு. ஆமாங்க. ஸ்டோன் கம்ப்ளைன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா கூட சேர்த்து? இருந்துச்சு, அப்பாக்கு கல் இருந்துச்சு. கல் இருந்தது, ட்ரீட்மென்ட் எடுத்தாங்க. ஆமா. சரி, ஓகே. யூரின் நல்லா போறாங்களா இப்போ? யூரின் எல்லாம் நல்லா போறாங்க. மூட்ல வீக்கம் இருக்கா? ஆமா, வீக்கமா இருக்கு, ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. ரெட்டிஷாவும் இருக்கு. வேற விரல் ஜாயின்ட்ஸ் எல்லாம் பெயின் இருக்கா, இல்ல ஒன்லி கால் மூட்டுகள்ல மட்டும் பெயின் இருக்கா? விரல்லையும் வலி இருக்கு, நரம்பு பிடிச்சி இழுக்குது அப்படின்றாங்க. அந்த மாதிரியும் பெயின் இருக்கு, மடக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு. இல்ல பாடியில இருக்க எல்லா ஜாயின்ட்லயும் பெயின் இருக்கா, இல்ல அங்கங்க கால் இடுப்புக்கு கீழ இருந்து தான் வலி இருக்கு? ஓகே, ஓகே. இப்ப கால் விரல்கள் எல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரியான ஒரு வலி இருக்கு, நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி? ஆமா. சரி, ஓகே. இப்போது மோஸ்ட் ப்ராப்ளி வந்து ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிறுநீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிறுநீரகம் வலிமை இழுக்கிறதுனால ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. அந்த நீர், சிறுநீர் வந்து நம்மளுக்கு ஸ்டோன் ஏற்பட்டது அப்படின்னா சரியாக நம்மளுக்கு வெளியேறாது. அந்த கழிவுகள், சிறுநீரில் இருக்கக்கூடிய கழிவுகள், யூரிக் ஆசிட்ஸு, இந்த மாதிரியான நிறைய உப்புச்சத்துகள் எல்லாமே வந்து உடம்புக்குள்ளே நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சது அப்படின்னாலும் அதுவும் நம்மளுக்கு ஜாயின்ட்ஸை வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம விரல்கள் எல்லாம் போய் நம்மளுக்கு அந்த விரலுக்கு அடியிலெல்லாம் நம்மளுக்கு டெபாசிட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாலும் விரல் நம்ம மடக்கிறப்போ, லைட்டாக நகட்டுறப்போலாம் நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும், மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதை வந்து நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு கம்ப்ளைண்ட்ஸும் நம்மளுக்கு இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலையும் நம்மளுக்கு இருக்கும். அஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வயதும் நம்மளுக்கு கூட கூட நார்மலாகவே இயற்கையாகவே நம்மளுக்கு மூட்டுகள் இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு நடக்கிறப்போ நம்மளுக்கு ஜாஸ்தியான லெவலில் நம்மளுக்கு டீக்ரடேஷன்ஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சைனோவியல் மெம்ரின், அந்த ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிரும். அந்த வீக்கத்தினால தான் நம்மளுக்கு மேலே நம்ம மூட்டுகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டுகள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி செவந்த நிறம் நம்மளுக்கு காணப்படும். அது எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறது தான். இது நம்ம நார்மலாக சரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அந்த மூட்டுகளுடைய வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு குறையிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெரிஞ்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெரிஞ்சல் முள் வந்து நல்லா ட்ரை பண்ணது, காய வச்சது நம்ம நல்லா எடுத்துக்கிட்டு அது வந்து சும்மா ஒரு ஒரு கைப்பிடி இவ்வளோ எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அது நல்லா ஒரு 100 ml நல்லா வத்துனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி காலையில் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து 2 நாளில் உங்களுக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் மூட்டுகளை சுற்றி நல்லா நம்ம வந்து சுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நல்லா பவுடர் பண்ணி
கொஞ்சம் நல்லெண்ணெயும் அதே மாதிரி தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு, அரிசி கலப்பின தண்ணி இல்லாட்டி முட்டையோட வெள்ளைக்கரு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா குழப்பி அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அது 10 மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா மூட்டுகளை சுற்றி சின்ன சின்ன ரத்த குழாய்கள் எல்லாமே இருக்கும். அந்த அனஸ்டமோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் நம்மளுக்கு பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு ரத்தம் வந்து ஓட்டம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு அனஸ்டமோசிஸ் வந்து மூட்டுகளை சுற்றி தான் இருக்கும். அப்படி நம்ம 10 போடுறப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆட்ரியில் நம்மளுக்கு பிளாக்ஸ் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அந்த 10 போடுறது வந்து பிளாக்கை வந்து நல்லா கரைச்சி விட்டு நம்மளோட ரத்தோட்டத்தை வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுக்கு ரத்தோட்டம் நல்லா கூடி வந்தது அப்படின்னாலும் சைனோவியல் மெம்பரேன் எல்லாமே சிதைஞ்சிருந்தது, அது டேமேஜ் ஆகிருக்குது எல்லாமே, அது வந்து திரும்ப ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு தேஞ்சிருந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்டிலேஜ் தான் நம்மளுக்கு தேய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே நம்மளுக்கு எலும்பு தேய்மானம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. கார்டிலேஜ் வந்து குருத்து எலும்பு தான். அந்த குருத்து எலும்பு வந்து கனெக்டிவ் டிஷ்யூனால தான் மேட் ஆயிருக்கு. நம்ம கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒரு விதமான திசு தான் அது, ஒரு விதமான திசுக்கள் சேர்ந்து தான் நம்ம கார்டிலேஜ் வந்து உருவாகுது. அந்த கார்டிலேஜ் வந்து நம்மளுக்கு திரும்பவும் நம்மளுக்கு வந்து ரீக்ரோத் ஆகும், ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம எடுத்துக்கிற ஃபுட் டயட்னாலையும் நம்ம எப்படி எடுத்துக்கிற மெடிசன்ஸ்னாலையும் நம்மளுக்கு அது திரும்ப நம்மளுக்கு ரெஜுவினேட் ஆகி வர ஆரம்பிக்கும். ஆனால் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கணும். ஒரு 3 to 6 months அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது திரும்ப வந்து ரெஜுவினேட் ஆகி வரும். அது ரெஜுவினேட் ஆகி வர்றது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நீங்கள் கண் கூட அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும், உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு மேலே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்ரே ரிப்போர்ட்டில் நம்மளுக்கு தெளிவாக தெரியும். பிஃபோர் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருந்தது, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது தெளிவாக தெரியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலிகள் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். அதே மாதிரி இப்போது இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பெயினும் ரிலீஃப் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த வீக்கம் எல்லாமே நல்லா குறைஞ்சி நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் ஆனால் இந்த இது வந்து உங்களுக்கு வயதாக ஆக வந்து ஃபர்தராக திரும்ப நம்மளுக்கு வரவே கூடாது, நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வரக்கூடாது. மூட்டுகள் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும், நல்லா ஸ்டெபிளைஸ் ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு நல்லா வலிமையாயிரும், நல்லா திடமாயிரும். திரும்ப உங்களுக்கு மூட்டு வலிகள் வராத அளவுக்கு மூட்டுகள் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டைஜஷனும் நல்லா சரியாயிடும். வாதம் நம்மளுக்கு உடம்புல அதிகமாக ஏற்படுறதுனால தான், அதிகமாக நம்மளுக்கு உலாவுறதுனால தான் நம்மளுக்கு வலிகள்லாம் நம்மளுக்கு ஜாயின்ஸில் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வாதத்துடைய அந்த இதையும் நம்ம உடம்புல வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு குறைச்சிரும். வாதம் நல்லா நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா எப்போதுமே இந்த மூட்டு வலிகள் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி டைஜஷனும் நம்மளுக்கு சரியாகணும். இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் கேஸ் நம்மளுக்கு அங்கங்கே பிடிப்புகள் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது தானாகவே ஒரு 2 days கழித்து நம்மளுக்கு நல்லா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மூட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் டெய்லி லைஃப்பில் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்போ எல்லாத்துக்குமே வந்து அனுபவம் மூலமா நம்ம யோசிச்சு பார்த்தோம், நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வாய்வு வந்து நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு தேங்கி பிளாக் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு மூட்டு வலிகள் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கழிவுகள் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே சுற்றி நம்ம மூட்டுகளில் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிடுறதுனால தான் நம்மளுக்கு மூட்டுகள் நம்மளுக்கு வலி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது எல்லாமே நம்ம சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அதே மாதிரி கொடுக்கக்கூடிய பற்றுகளையும் கரெக்டாக போட்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய எண்ணெய்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சேர்த்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து வர்ம சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் ஸ்பாசம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரிலீவ் பண்ணி விட்டுருவோம். எந்திரிச்சு நடக்க முடியாத பேஷண்ட்டு, ஒரு சில பேர்லாம் வந்து நடக்கவே முடியலன்னு சொல்லி ஃபுல்லாக உட்காந்தே இருப்பாங்க, இல்லை ஸ்டிக் வச்சு நடப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு அவங்க கம்பீரமாக நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணிடலாமா. அதே மாதிரி எங்களுடைய மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக இருக்குது. எல்லா நோய்களுக்கும் முறையான சிறப்பான சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிக்கு முழுமையான தீர்வு, நிரந்தரமான தீர்வு, வாழ்நாள் முழுக்க திரும்ப வராத அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் மருத்துவமும் இருக்குது, சிகிச்சைகளும் இருக்குது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் ஆவடை சங்கங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல. இது யாருக்கான கேள்வி? என் மருமகளுக்காண்டி கேட்கணும். ஓகேம்மா, உங்க வயசு? வயசு வந்து 29. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? என் மருமகளுக்கு வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா, அதனால நாங்க நந்தினி மருத்துவத்த பார்த்தோம். அவங்க ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அது சரியாயிருன்னு சொன்னாங்க. சரி, பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒருக்கா தான் மேடம் தலைச்சிக்கிறேன். ஓகே, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, நீ மறுபடியும் அவ கோபம் விட்டா நான் திருநெல்வேலி வந்துட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, உடம்பு கொஞ்சம் வெயிட்டா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வாக்கிங் எல்லாம் போக சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து மாதம் மாதம் வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் குனிஞ்சு நெளிஞ்சு வேலை பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம அப்டோமன் நம்மளுக்கு அமுங்க அமுங்க நம்மளுக்கு ஓவுலேஷன் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கருமுட்டை நம்மளுக்கு ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அது ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னாவே அதுவாகவே நம்மளுக்கு நல்லா முழு அளவில் நல்லா முதிர்ச்சியாக நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். வளர்ந்ததுனாவே அதுவாகவே ரப்சர் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பையிலேருந்து நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓவம் அந்த இதுலேருந்தே நம்மளுக்கு செக்ரெட் ஆகி வந்துடும். அதுவே நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அளவுக்கு நம்மளுக்கு 14 mm வரைக்கும் நம்மளுக்கு நல்லா அந்த இது வந்து நம்மளுக்கு வளர்ச்சி நம்மளுக்கு அந்த சதை வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 28th day 30th day நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்மளுக்கு சரியாக வந்துடும். சப்போஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு PCOD இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா, கலர்ச்சிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ச்சிக்காய் வந்து ஒரு பெரிய அந்த கல் ஏதாவது நல்லா பெரிய கல் வச்சு நல்லா அதை வந்து உடைச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும். அந்த மேல் ஓடு வந்து உடஞ்சிரும். உள்ளுக்குள்ள வந்து சாண்டல் கலரில் பருப்பு மாதிரி இருக்கும். அந்த பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 25 grams இல்லாட்டி ஒரு 50 grams வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கிலோ கணக்கில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ கூட எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா அப்பப்போ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ, 25 grams எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக மிளகு மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 50 grams நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 grams அளவில் வந்து நீங்கள் மிளகு வந்து எடுத்துக்கலாம். 25 grams எடுக்கிறீங்க அப்படின்னா 5 grams அளவு நீங்கள் மிளகு வந்து எடுத்துக்கலாம். அந்த மிளகை வந்து லைட்டாக இளவறுப்பாக நல்லா வறுத்துட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கலர்ச்சிக்காயும் நல்லா ஃபஸ்ட்டு ஓரலில் போட்டு இடித்து அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து, அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு நைஸாக உங்களுக்கு பவுடர் மாதிரி வரும். அதையும் நீங்கள் சளிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு இல்லாட்டி 1/2 ஸ்பூன் அளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க இல்லாட்டி காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க ஒரு நாளைக்கு வந்து 2 dose ரெகுலராக வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 3 months கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு PCOD ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய PCOD எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். திரும்ப நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரிஸ் வந்து உங்களுக்கு நார்மல்னு உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருப்பாங்க. PCOD ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்கும், ஆண்ட்ரோஜென்ஸும் ரொம்ப இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் என்னதான் மெடிசன்ஸ் எடுத்தாலும் பீரியட்ஸ் வந்து வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா RJR ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மந்த்லி உங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நாங்கள் பீரியட்ஸ் அப்போது வந்துருச்சு அப்படின்னா ஒரு தைலம் வந்து செகண்ட் டே குடிக்க கொடுப்போம். அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக PCOD எல்லாத்தையும் கண்டிப்பாக முழுமையாக சரி பண்ணி விட்டுறோம். திரும்ப நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். எப்படி எங்கேனாலும் நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து PCOD வந்து நார்மல் ஆகி உங்களுக்கு ஓவரிஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல்னு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்துடும். அந்தளவுக்கு சிறப்பான மருந்துகள் எங்களுடைய RJR ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. PCOD இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து நிறைய பேர் கியூர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக இதை முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என்னோடய பேர் பிரியா.
எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? நான் இங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எங்க அத்தைக்காக கேட்கணும். அவங்க வயசு? அவங்களுக்கு ஒரு 52 வயசு ஆகுது மேடம். ஓகேமா, பேசலாமா? டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்க. 52 வயசு ஆகுது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா சுகர் இருக்கு. சரி, டெய்லி டேப்லெட் எடுக்கிறாங்க, அப்பப்ப இன்ஜெக்ஷனும் போட்டுக்கிறாங்க. ஆனா சுகர் மட்டும் குறையவே இல்லை, பாதம் எல்லாம் எரியுது, வலி எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி நைட் எல்லாம் தூங்கவே மாட்டேன்றாங்க. ஓகே, அடிக்கடி யூரின் பிரச்சனையும் இருக்கு. சரி, ஓகே. இப்போ சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்ல சுகர் எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங்ல பாத்தீங்கன்னா 200 இருக்கு, 200 இருக்கு டாக்டர். சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு 300-300 மேலதான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. 3 மாசம் சர்க்கரை அளவு எடுத்தீங்களா? இப்ப ரீசன்டா எடுத்தது வந்துட்டு ஒரு 1.5 மாசம் ஆகுது டாக்டர். இல்ல இல்ல, 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க ஆவரேஜ் லெவல்னு எடுப்பாங்க. சரியா, சர்க்கரையினுடைய அளவு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க ஆவரேஜ் எடுப்பாங்க. ஓகேவா, அது வந்து பேசிக்கா நம்மளுக்கு வந்து 6 இருக்கணும். 6 தாண்டி இப்போ 200-300 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து 8-10, ஒரு சில பேருக்கு 11-13 அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். சரியா, அந்த ஆவரேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம 6 நம்ம குறைச்சி கொண்டு வந்துடணும். அதே மாதிரி சுகரினோட லெவல்ஸும் நம்மளுக்கு நார்மலுக்கு வரணும். இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கால் எரிச்சல், பாதம் எரிச்சல் இதெல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். தூக்கமும் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்சுலினுடைய அளவுகள் எல்லாத்தையும் நம்ம குறைச்சி கொண்டு வரணும். சரியா, இதை நம்ம சரிவர நம்ம பண்ணிடலாம். இப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுகர் லெவல்ஸ் வந்து மூலிகை மருந்துகளில் குறையும் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்பணும். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சாதாரணமாக மலை வேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா கொஞ்சம் நிறைய அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் அளவு, 100 கிராம் அளவு, இல்லாட்டி 1 கிலோ அளவு கூட நீங்கள் எடுத்து வச்சு நல்லா நிழலில் உலர்த்தி நல்லா காய போடுங்க. அது நல்லா சருகாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா திரித்து நைஸ் பவுடராக்கிடுங்க. அதை சல்லடையில் நல்லா சளிச்சுட்டு அதை துணியிலையும் போட்டு நல்லா சளிச்சிருங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் ஒருக்க நைட்டும் ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஒரு 1 மந்த் இல்லாட்டி 2 மந்த்ஸ் தாண்டி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சுகர் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வந்திருக்கும். HbA1c லெவலும் உங்களுக்கு பாதி அளவில் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சரியா, இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு குறையும். ஏன்னா கசப்பு சுவை வந்து இனிப்பு சுவைக்கு ஆப்போசிட்டான ஒரு சுவை. நம்ம சேர்த்து நம்ம ரெகுலராக நம்மளுக்கு எடுக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு கசப்பு சுவைக்கு நம்மளுக்கு வலிமை ஆக ஆரம்பிக்கும். அதனால் வலிமையாக ஆரம்பிச்சது அப்படின்னாவே நரம்பு எரிச்சல் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னாவே நான் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இயற்கையாகவே உடம்புல வந்து உமிழ்நீர் சுரக்கிறது வந்து தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நம்ம வந்து டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து நல்லா நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி சலைவரி செக்ரீஷனையும் நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி நம்ம சலைவரி செக்ரீஷன்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்ம சலைவரி கிளான்ஸ்க்கு நம்மளுக்கு ரத்தோட்டம் நல்லா போனால் மட்டும்தான் சலைவரி செக்ரீஷன்லாம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு வந்து டக்கு டக்குன்னு நம்ம வாயில் போட்டோன்னே முழுங்கிராமல் நல்லா வாயில் வச்சு அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு கான்சன்ட்ரேஷனும் இல்லாமல் டிவி பார்க்காம விளையாடாமல் சாப்பாடை மட்டும் நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவு மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம். அந்த உணவு வந்து நம்ம எடுக்கிறப்போ நல்லா வாயை மூடி காற்று உள்ள புகாத அளவுக்கு நல்ல மென்று அது நல்லா கூல் ஆக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தொண்டைக்குழிக்குள்ளே நம்ம விழுங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா நம்ம வாயிலேயே நம்மளுக்கு உமிழ்நீரோடு சேர்ந்து நல்ல உணவு நல்லா கலந்து கூலானால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல ஒரு டைஜஷன் ஆகும். நம்மளுக்கு அந்த கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிற கார்போஹைட்ரேட் எல்லாமே வாயிலேயே நம்மளுக்கு சிதைய ஆரம்பிக்கும், நல்லா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு எண்டு ஸ்டேஜில் நம்மளுக்கு குடல்லாம் நம்மளுக்கு போய் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்படி நம்ம வந்து சரியாக மெல்லாமல் நம்ம முழுங்கிடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு குளுக்கோசிக்ஸ் ஃபாஸ்பேட்டாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் மாலிகுல்ஸு, அப்படி இல்லாட்டி 2 ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் மாலிகுல்ஸாக நம்மளுக்கு பிளட்டில் அப்சர்ப்ஷன் ஆகிறப்போ நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் இன்சுலினோட போய் நம்மளுக்கு பைண்ட் ஆக மாட்டேங்குது. இதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இன்சுலின் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகி சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து கூடுது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இன்சுலினோட பைண்டிங் ஆகாததுனால தான் நிறைய பேர்த்துக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகள் அந்த குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் வந்து நிறைய வாண்டர் ஆகிறது இது இந்த காரணத்தினால தான்.
இதை மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகர் லெவல்ஸ் குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் அந்த சர்க்கரை வியாதிக்காக நாங்கள் மூலிகை சாறு வந்து கொடுக்குறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து ஒரு மாதத்தில் நல்லா குறைய ஆரம்பிச்சிரும். 3 மாதம் நல்லா தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய இந்த 300 லெவல் சொல்கிறது எல்லாமே நார்மலுக்கு கொண்டாந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா படிப்படியாக நீங்கள் இந்த உங்களோட ஹெச்பிஎம்சி லெவல்ஸ் எல்லாமே நல்லா 6 வந்துருச்சு அப்படின்னா எங்களோட மருந்தையும் குறைச்சி விட்ருவோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டு நார்மல் கொண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க இன்சுலின்ஸு மாத்திரை எல்லாத்தையுமே நீங்கள் படிப்படியாக நீங்கள் குறைச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த மூலிகை சாறு எடுத்துகிட்டு வந்து நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமானதுக்கப்புறம் நல்ல நார்மல் ஆனதுக்கப்புறம் இதையும் படிப்படியாக குறைச்சி நீங்கள் உடற்பயிற்சிகள் மேற்கொண்டுட்டு அதே மாதிரி இந்த சாப்பிட்ற முறைகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்காமல் கொஞ்சம் எக்ஸசைஸு உடல் உழைப்புகள் இந்த மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய உடல் உழைப்பு வந்து இருக்கணும். இது மாதிரி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதி வராது. அதே மாதிரி எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்காங்க சர்க்கரை வியாதி வந்து 20 வகைகள், அந்த 20 வகையான சர்க்கரை வியாதியும் வந்து தீரக்கூடியவை தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபுட்டு டயட் சரியில்லாதனால நம்ம சாப்பிட்ற முறை சரியில்லாதனால தான் இது வந்து நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நம்மளுக்கு ஃபாலோ ஆகி தொடர்ந்துட்டு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு இது பின்தொடர்ந்து வராது. கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்ம மாற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வராது, அதுக்கப்புறம் நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வராது, அப்படியே வந்து இது ஸ்டாப் ஆகிரும். ஏன்னா இது வந்து டைஜஷன் வச்சு தான் நம்மளுக்கு அந்த இன்சுலினுடைய பற்றாக்குறை எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுது. இது ஒரு டெஃபிஷியன்சி மாதிரி தான். இதை வந்து நம்ம முறையாக நம்ம கரெக்டாக நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சார், நீங்க இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமா பேசலாம். உங்க பேர் என்ன? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆஸ்மா பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக ஆஸ்மா பேஷண்ட் வந்துட்டு ஜென்ரிக்கா ஒரு சில விஷயங்களை ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா ஏதாவது பழம் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஆஸ்மா அதிகமாகற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி கிளைமேட்டை பார்க்கும் போதே ஆஸ்மா அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான உணவு கட்டுப்பாடுகள் அவங்க நிச்சயம் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது அவங்க லங்ஸ் இன்னும் கொஞ்சம் பலப்படும். ஓகே, இப்போது ஆஸ்மா அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. பேசிக்காக வந்து சாதாரணமாக ஒரு சாத்துக்குடி எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு வந்து சளி பிடிச்சிருது, எனக்கு உடனே வீசிங் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அந்த சாத்துக்குடி வந்து உண்மையாகவே நம்ம லங்ஸை வந்து நல்லா பலப்படுத்தி கொடுக்கும், நம்மளோட இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்படின்றது வந்து சாத்துக்குடி மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணும். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பெட்ரிட்டனாக பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. முதலாம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது படுக்கையில் இருக்காங்க, சளி பிடிச்சிருக்காங்க, பெட்ரிட்டனாக இருக்காங்க அப்படின்னா பார்க்க வரும்போது எல்லாருமே வந்து என்ன வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா சாத்துக்குடி பழம் தான் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்ம நுரையீரலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சுவாசம் வந்து நம்மளுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் நம்ம சுவாசம் நல்லா முழு அளவில் எடுத்தால் மட்டும்தான் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு ரத்தோட்டம் சீராக போக ஆரம்பிக்கும். ரத்தோட்டம் வழியாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜனும் நம்மளுக்கு கேரி ஆகுது. அப்போது உடம்பு பார்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரத்தோட்டத்து மூலமாக தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கேரி ஆகுறதுனால நம்மளுக்கு அனைத்து உறுப்புகளும் நம்மளுக்கு புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அப்போது இந்த ஆஸ்மாக்கு வந்து பயந்துட்டே நிறைய பேர் வந்து என்ன ஃப்ரூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க, வருது வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ண தேவை கிடையாது. இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த ஆஸ்மா அப்படிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் ரிலீவ் பண்ணுற மாதிரி வாதத்தை நல்லா குறைக்கிற மாதிரியான மருந்துகள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு நல்லா மோஷன் நல்லா போயிடுச்சு அப்படின்னாவே ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதனால் உங்களுக்கு எந்த இம்பாக்டும் ஆகாது, சளியும் பிடிக்காது. ஒரு 3 to 6 நோயாளியினுடைய தன்மை பொறுத்து கரெக்டாக அந்த கால அளவுகள் மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்மா நோயை வந்து கியூர் பண்ணிடலாம். இன்ஹேலர் இல்லாமலும் நம்ம சரி பண்ணிடலாம். இதை இப்படியே விட்டீங்க அப்படின்னா எண்ட் ஸ்டேஜில் ரொம்ப லங்ஸ் சுருங்கிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சிஓபிடி வந்து மூச்சு அடைப்பட்டு மூச்சு திணறனால நம்மளுக்கு மரணங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்மளுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஸ்மா நோயை வந்து பூரணமாக நம்ம சரி பண்ணிடலாம். எங்களோட மருத்துவமனையில் 20 to 30 ஆஸ்மானால் சஃபர் ஆகிட்டு இருந்தவங்க கூட எங்களோட மருந்துக்களை சாப்பிட்டு இன்ன வரைக்கும் நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாகவும் இருக்காங்க.
திரும்ப வராமலும் இருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய மருந்துகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்மாக்கு ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க திரும்ப வராது. அந்தளவுக்கு நல்ல சிறந்த மூலிகை மருந்துகள் இருக்குது. 100% எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓகே, இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்தான் கிட்டிக்காட்டலையும் பேஃபமி வால்.